ஹாய், வெல்கம் டு ராதாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி நொய் கஞ்சி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஜுரம் அடிக்கும் போது வாயெல்லாம் கசக்கும், சாப்பிட பிடிக்காது. அப்போ இந்த கஞ்சி வச்சு நம்ம குடித்தோம்னா வாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நொய் கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம தனியாக அரிசி வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசிலேயே நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாம். அரிசி கூடவே 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியும் சீரகமும் நல்லா அரைச்சாச்சு. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் கஞ்சி நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச அரிசியை குக்கரில் போட்டு 1/5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக 10 பல்லு பூண்டும் போட்டு 7-8 விசில் வச்சு இறக்கிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் பொங்கி வடியாமல் இருக்கும். விசில் இறங்கினதுக்கப்புறம் 1-5 நிமிஷம் உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஜுரம் வரும்போது சாப்பிடவே பிடிக்காது, வாயெல்லாம் கசக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நொய் கஞ்சி வச்சு நம்ம குடித்தோம்னா நமக்கு வாய்க்கும் நல்லாயிருக்கும், வயிறும் நிறையும். இதேமாரி கஞ்சி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த கஞ்சிக்கு தேங்காய் துவையல் இல்லைனா ஊறுகாய் தொட்டுட்டு குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கஞ்சி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் சுக்கும் தட்டி போட்டுக்கலாம், பாலும் ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். ஜுரம் இருக்கிறவங்க பால் சேர்க்காமல் இந்த வெறும் கஞ்சியை குடித்தா தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.